மூன்றே மூன்று கட்டுரைகளிலே இருந்து என்னுடைய கரிசல் காட்டு மூன்று நண்பர்கள் தோழிகள் என்று சொல்லலாம், அவர்கள் குறித்த ஒரு பகிரலை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். குருவாச்சியை பற்றிய சிறு குறிப்பு இது. இதென்ன மெட்ராஸ்ல சீனிய போய் சக்கரைங்கிறீங்க, அப்புறம் வெள்ளக்கட்டி என்னம்பிங்க? இன்னதான் துளுக்கங்குளம் ஆத்தாலு ஒரு வாட்டி கேட்டவுடன் குருவாச்சியின் அதப்பிய கண்ணங்களும் சதா அரிசியை அதக்கி மெதுவாக அதை ருசித்து அரக்கி கொண்டிருக்கின்ற அவளது தடித்த உதடுகளும் வெள்ளக்கட்டி வாசமடிக்கும் அவளது கனமான மூச்சு காத்தும் நினைவுக்கு வந்தது. ஏ குட்ட குருவாச்சின்னு யாராவது அவளை கூப்பிட்டா அவ்வளவுதான், ஏன் நெட்டையா பிறந்து இந்த நாட்டை நீங்க நிமித்திட்டீங்களாக்கும். குட்டையா பிறஞ்சு குறைஞ்சு போனவங்களும் இல்ல, நெட்டையா பிறஞ்சு நிறைஞ்சு போனவங்களும் இல்ல என பிளுவிழுவென்று பிடித்துக் கொள்வாள். அவளுக்கு அரிசியும் வெள்ளக்கட்டியும் உசுறு. வெள்ளக்கட்டிய சட்டை ஓரங்களில் பொதிந்து வைத்து வைத்து பழுப்பு கரையாயிருக்கும் ஓரங்களில் துவச்சா போகாத ஒருவித மக்கு அழுக்கிருக்கும். எப்பவும் பள்ளியோடத்துக்கு லேட்டாக தான் வருவா. அவளுக்கும் சேர்த்து அவளோட கீரை பாத்திகளுக்கு நான் தான் தண்ணி ஊற்றுவேன். ஆரம்ப பள்ளிகளில் அப்பதெல்லாம் காலை வந்தவுடன் தோட்ட வேலை வாய்ப்பாடு ஒப்பித்தல், அப்புறம்தான் பிரேயர் ஆரம்பிக்கும். குருவாச்சி பிரேயர் ஆரம்பிக்கும் சமயம் வந்து தானாகவே வராந்தாவில் முட்டி போட்டு விடுவார். முட்டி ரெண்டும் காய்ச்சி போய் சொர சொரவன் இருக்கும் அவளிடம், ஏன் குரு வரசா வந்தா என்ன, நெசமும் அதை நெத்தமும் மடங்குனா அந்த முட்டி இப்படித்தான் ஆகும்பேன். பதிலுக்கு வாயோரம் அதக்கிய அரிசியை முன்னாக்கில் உப்பி கொண்டு வந்து முட்டை விட்டு மறுக்காவும் அரைக்க ஆரம்பிப்பாள். அத்தக்கூலிக்கு களை எடுக்க போகும் குருவாச்சியின் அம்மாவும் இவ வாயில பேர் சொல்லாது, பேர் சொல்லாதுன்னா வசம்பு வச்சு தேய்ச்சி பார்த்துட்டா, அன்னாட சோத்துக்கே ரேஷன் அரிசியில் அல்லாடுறேன், இதில் அறப்படியே அஞ்சு நாளில் அரைக்கியே தீர்த்துட்டா, அடி வயிற்றுல ஆறானால் ஈர துணியை தான் வச்சு போகணும்னு ஒரு வாயில் அவள் சூடும் வச்சு பார்த்துட்டா. ஒரு வாரம் குருவாச்சியை பார்த்து அம்மாவும் அழுதழுது கஞ்சி மட்டுமே குடிச்சு கொடுந்தான். இத்துணூண்டு வெள்ளக்கட்டியை சேர்த்து அதக்கி கடவாயில் ஊறும் எச்சிய சர்ன்னு இழுத்துக்கிட்டே தான் எந்த வேலையும் பார்ப்பா குருவாச்சி. வெள்ளக்கட்டி வாங்க அஞ்சு ரூபாய்க்கு தீப்பெட்டி ஓட்டுவா, சரியே அஞ்சு ரூபாய்க்கு கணக்கு வந்ததும் தீப்பெட்டி ஓட்டுறதை நிறுத்திடுவா. அத்தனை அரிசி கொழுப்பாடி உனக்குன்னு அவங்க அம்மா அடி வெளுத்தாலும் அதுக்கு மேல ஒரு தீப்பெட்டியை கூட ஒட்ட மாட்டா. உலகத்திலேயே பணக்காரினா அவ கையில வெள்ளக்கட்டி வாங்க அஞ்சு ரூபாய் இருந்தா போதும் அப்படிங்கிறது தான் குருவாச்சியினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அவ்வளவா பேசாத அசமஞ்சம் போல வெளியே தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள என் மேல பூமலை பொழியும் பூவரச மரத்தை ஒழித்திருந்த அவளுக்கு மல்லாங்கினர் தாண்டி ஒரு வாட்டி ஆச்சும் டவுனுக்கு. அப்பெல்லாம் எங்களுக்கு டவுனுன்னா விருதுநகர் தான். டவுனுக்கு போகணும், பொறுக்காட்சி பார்க்கணுங்கிறது தான் குறைஞ்சபட்ச ஆசை. உலகந்தண்டி இருக்கிற ராட்டினத்தில் ஒரு வாட்டி போகணும்னு தேர்முட்டியில் நான் உட்காந்துருக்கிறப்போ ஒரு தடவை சொன்னான். வருஷங்க ஓடி மதுரைக்கு நான் படிக்க போனவுடன் குருவாச்சியை பார்ப்பது குறைந்து போனது. அவளது அம்மத்தாருக்கு அம்மா தவறி போனதாக கேள்விப்பட்டேன். சுங்குவார் சத்திரத்தில் வாக்கப்பட்டு போயிருக்கா, எப்பனாச்சும் வந்தால் வர சொல்லுதுன்னு அம்மத்தா எப்பயாச்சும் பார்க்குறப்ப சொல்லும். நாலஞ்சு வருஷம் முன்னாடி அருப்புக்கோட்டையில் நடத்தின பெண்கள் தின மருத்துவ முகாமில் அவளை பார்த்தேன். உப்பிய கண்ணங்கள் வத்தி தலைக்கு எண்ணெய் சல்லுசா இல்லாமல் அரையாளாக இருக்கும் அவளை அந்த கோழி குண்டு கண்களை வைத்துத்தான் அடையாளம் கண்டுகிட்டேன். ஏன் குருவாச்சி பக்கத்தில் வராமல் அங்கனே நின்றுட்டேன்னு உரிமையாக கோச்சிக்கிட்ட என்னை கண்கள் மின்ன பார்த்தால் இம்புட்டு கூட்டத்தில் உங்ககிட்ட வர சங்கட்டமாக இருந்துச்சு, ஒருவேளை என்னை அயத்து போயிருந்தா உனக்கு, அயத்து போகிறதுனா மறந்து போகிறது என்று என்னை கட்டிப்பிடித்து கொண்டாள். சக்கரச்சத்து டெஸ்ட் காசு இல்லாம எடுக்கான்னாங்க, அதான் வந்த என்றவளின் ஒட்டிய கண்ணங்களில் அரிசி அதக்கிய பால்யத்தின் ரேகைகள் சுருக்கங்களாக இருந்தன. இந்தா என்கிட்ட டோக்கன் சமதி, வரசா கூப்பிட சொல்லு என்றபடி இடுப்பில் இருந்த சுருக்குப்பையை எடுத்தாள். எப்பொழுதோ நான் குராயூர் டெய்லரிடம் தைத்து கொடுத்த அந்த ஜிகினா பையில் எனக்கு பிடித்த அவளின் வேப்பெண்ணெய் வீச்சமும் அரிசி மக்கிய கவிச்சை மனமும் இதுதான் என் மண் எனக்கு கொடுத்த வரம். என்னுடைய வாழ்வு அனுபவத்திலே இருந்து எனக்கான அந்த மண்ணும் அந்த மனுஷர்களும் கொடுத்த ஒரு ஒரு பெண்ணினுடைய ஒரு குறுக்குவாட்டு தோற்றம். பொன்வண்டை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். பொன்வண்டை தீப்பெட்டியில் சேகரிக்காத பால்ய பருவமே நம்மிடம் இல்லை. சுந்துன்னு ஒரு பையன் என் கூட படித்தான், சுந்தர்ராஜன், பட்டா பேர் சுந்து. சுந்துக்கு பொன்வண்டுன்னா உசுறு. பெரியாமல் அண்ணன் வயலை தாண்டி சூரம்பட்டிக்கு வரப்போறமா ஒரு குறுக்கு ரோடு போவோம். சைக்கிளை கழுவி நிறுத்திட்டு ரெண்டு பேருமா அந்த வரப்புக்கு போவோம். வரப்பு முழுக்க வெள்ளைக்கலர் தேன் தும்பப்பு பூத்து சிரிச்சாப்புல கொட்டி கிடக்கும். ஐப்பசி கார்த்திகளை தான் நம்ம ராசாத்திக வெளியே வருவாம்பா. சுந்துக்கு பொன்வண்டி எப்பவும் ராசாதி தான். அதுல ராசாக்க மாற இல்லையான்னு நான் கேட்டா என்னை அடிக்கிறதுக்கு வருவான். ஏன்னா எனக்கும் அவனுக்கும்
அந்த ராசாத்திங்கிற பேரே அப்படியே பிடிச்சு போய் அம்புட்டு சந்தோஷமா அதை வச்சுக்கிட்டோம். ரெண்டு பேரும் சருப்ப கையில் எடுத்துக்குவோம், ராசாத்திய மிதிச்சிராம பொத்துனாப்புல வா சம்மதிம்பான். பொன் வண்டுகள் கருவேல மரத்தை விட குளிர்ச்சியா இருக்கிற மஞ்சனத்தி மரத்துல தான் அண்டும். எப்பவாச்சும் வரப்போறதுல ஒட்டுனாப்புல கிடக்கிற குப்பமேனியில தந்தரையா ஒட்டிக்கிட்டு இருக்கும். சுந்துக்கு எக்ஸ்ரே கண்ணு, பச்சை இலையில எப்படிரா அதை பார்த்தன்னு கேட்டாக்க ராசாத்திய பத்தி தெரியாதாம்மா. இது அப்படியே ஃபுல்லா போய் இந்த கட்டுரையினுடைய முடிவில், ஒரு ஞாயிற்றுக்கிழமை முகம் சுரத்தில்லாம சைக்கிளை தள்ளிட்டு என்னை கூப்பிட வந்தான். ஒண்ணுமே பேசாம ஆலமரத்தடி பிள்ளையார் கணத்தடிக்கு போனோம். சைக்கிளை நிறுத்திட்டு டவுசர் பையிலேருந்து மான்மார்க் தீப்பட்டி டப்பாவை எடுத்தான். என்னடான்னு கேட்கங்குள்ள ராசாத்தி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டே திறந்து காமிச்சான். அசையாம கிடந்து அதை பார்த்த உடனே கண்ணில் தண்ணி கட்டிடுச்சு. பெரியாம்பிள்ளை அண்ணன் செத்து போயிட்டார். தூக்குவாளிகள் தற்போது புழக்கத்தில் இல்லை. சுந்து சுந்தரராஜனாக டெல்லி பக்கம் ஆட்டோமொபைல் கடை வைத்திருக்கிறார். ஒரு கல்யாண வீட்டில் சந்திக்கும் பொழுது எலே சுந்து என்காமல், நல்லா இருக்கீங்களா சுந்தரராஜன் என நானும், ஏ சுமதி என்காமல், எப்படி இருக்கீங்க என்று அவனும் நலம் விசாரித்து கொண்டோம். ராசாத்திகளின் காலம் முடிந்து விட்டது. எல்லாருக்கும் வீட்லேயுமே ஒரு கோயில் மாடு எல்லா ஊர்களையும் அந்த காலத்தில் உண்டு. இப்போ இல்லை. அருகி போன செவலை பற்றிய ஒரு சின்ன குறிப்பு. முட்டாக்குன்னு எனக்கு என் கூட படித்த ஒரு தோழி, அவங்க ஊர் முடியனூர், எங்கள் ஊருக்கு பக்கத்தில். எப்பவும் பள்ளியோடத்துக்கு அவளும் லேட்டாக தான் வருவா. கையில் அடி வாங்கியே காய்ச்சி போயிருக்கோம். கண்ணில் சொட்டு தண்ணி விடாமல் அடியை வாங்கி பாவாடையில் கையில் தொடச்சிட்டு உட்காந்துக்குவா. ஏன் முட்டாக்கு சீக்கிரம் வந்தானு குசு குசுன்னு கேட்டால், செவலையை பார்க்க வேணாமா, அதுதான் தினம் இப்படி லேட்டாக வர்றேன்பா. நான் விடிய முன்னே எந்திரிக்கவே மாட்டேன். ஆனாக்க எப்போ எந்திரிச்சாலும் உடனே மூஞ்சியை கழுவிட்டு நேராக கோயில் திண்ணைக்கு தான் போய் செவலையை வேடிக்கை பார்ப்பேன். கோயிலுக்கு முன்னால திண்ட ஒட்டி எதமான வேலுக்கு அறத்தூக்கத்தில் கிடக்கும் செவலை. வாழை மட்டும் தன்னாக்கில் அசைச்சு கொசு அடிச்சுக்கும். அப்போ செவலையோட மூஞ்சோட சேர்த்து முத்தம் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கும். செவலையை உறங்குறப்ப தான் கொஞ்சம் முடியும். எந்திரிச்சிச்சுன்னா நிலையாக நிற்க மாட்டான். அவனா கிட்டக்க வந்து மோந்து பார்த்து மடி உரசினாத்தான் உண்டு. கழுதைக்கு வகுசியை பாரு, தானாக மனசு வச்சு உரசினாத்தான்னு முட்டாக்கும் செல்லமாக சலிச்சுக்குவா. நாட்டு வாழைப்பழம்னா செவலைக்கு உசுறு, மற்ற உழவு மாடுகளுக்கும் பால் மாடுகளுக்கும் வைக்கிறது மாதிரி புண்ணாக்கு தண்ணி தவிடு வாழைப்பழ தோல்னு சேர்த்து வச்ச குழுதாடி தண்ணினாலே செவலைக்கு பச்சனாவி. பச்சை பயிர் கரிகாய் தோட்டம் மேயணும். மனுஷ பைய மாதிரி தான் இவன், திங்கிறதும் உறங்குறதும் வாய் இருந்தால் வாய்ப்பாடு கூட சொல்லுவாப்பிலன்னு முட்டாக்கு நொடிச்சுக்குவான். இப்படி எனக்கும் செவலைக்கும் முட்டாக்குக்கும் இருக்க இந்த ஒரு அருமையான ஒரு உறவு வந்து இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத அதோட அந்த கற்றை வந்து முடியும். செவலை வயசாளி கொண்டியில், ஊரில் ஒரு பொது இடம் இருக்கும், அந்த வயசான மாடுகள்லாம் அடைக்கிற இடம் பேர் தான் அந்த கொண்டி. வயசாளியாகி கொண்டியில் அடைபட்டு கிடக்கும். தானாக போய் படுத்துக்கிட்டான் கொண்டியில். நான் டவுனுக்கு போயிட்டாலும் லீவ் விட்டால் முட்டாக்கோடு கொண்டிக்கு ஓடி போயிடுவேன். கோயில் மாடுங்கிறதுனால வகுத்து பசி இல்லை. ஆனாக்க வயசான சம்சாரி போல கொண்டியில் யாரும் சீந்தாமல் கிடந்த செவலையோட பேச்சு கொடுத்து வாயாரி வர்றது முட்டாக்கு மட்டும்தான். செவலையோட கோயில் மாடுகள் வழக்கொழிந்து விட்டன. முட்டாக்க ஒரு சடங்கு வீட்டில் பார்த்தேன். என் பேத்தியா சமதி முத்துராக்கு தான் என் பேர் தான் வச்சிருக்கு. பேத்தியான்னா மகளோட மக வைத்து பேத்தி. இந்தாவென களையாக இருந்த குண்டுமல்லி பாப்பாவை என்னிடம் நீட்டினாள். என் முன்பாக நீண்ட கொஞ்சம் சுருங்கி மெலிந்திருந்த அவளது முன்கையில், முட்டாக்குனுடைய முன்கையில் செவலை என்று பச்சை குத்தி இருந்தது. ஒரு புத்தகம் உங்களுக்கு தருகின்ற அது மகிழ்ச்சியா அல்லது ஒரு நிகழ்வினுடைய குறுக்குவெட்டு தோட்டமா, அட இது நமக்கும் நடந்திருக்கிறேன் என்கின்ற வியப்பா, அல்லது நின்று ஒளிரும் ஒரு திரியை போல உங்களுடைய கணன்று கொண்டிருக்கும் ஒரு உணர்வா என்பதை எல்லாம் வாசகன் தான் தீர்மானிக்க வேண்டும். எழுதி முடித்த பின்பு புத்தகத்திற்கும் ஆசிரியருக்குமான உறவு அங்கே கிடையாது. இந்த புத்தகத்தை நீங்கள், இதில் இருக்கின்ற ஒரு சிராய்ப்பை, இன்றிரவு ஒரு வரியை அல்லது அதில் இருக்கின்ற ஒரு விவரணையை, ஒரு சின்ன முத்தாய்ப்பான ஒரு ஓமையை நீங்கள் உங்கள் இல்லத்திற்கு எடுத்து சென்று அதிலே நீங்கள் உங்கள் மனதை உங்களுடைய அறிவை புகட்டி உழன்று கொண்டு அதிலிருந்து உங்களுக்கான ஒரு சிறியை எடுத்துக்கொண்டால் அது ஆசிரியருடைய வெற்றி என்று நான் சொல்வேன். உலக இலக்கியங்கள் அத்தனையும் இதை நோக்கித்தான் பயன்படுகின்றன. உலகத்தில் எழுதப்படுகின்ற அது சின்னஞ்சிறிய ஒரு கவிதையாகட்டும் அல்லது மிக நீண்ட புதினங்களாகட்டும், அனைத்தும் மனித மனதினுடைய அந்த ஆன்மாவின் ஒரு சிறு பொறியை தட்டி எழுப்புவதிலே தான் இருக்கின்றது.